எல்லாருக்கும் வணக்கங்க. ரவா தோசை பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கட்டிகள் இல்லாத ஒரு விஸ்கில் ஒரு 2-3 நிமிடம் நல்லா பீட் பண்ணிக்கங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், நல்லா ரவை வந்து ஊறி வரும். ஒரு 2-3 நிமிடம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா ரவை ஊறி வரும். அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 1/4 டம்ளர் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவுக்கு பதில் தோசை மாவு சேர்த்திங்கன்னா ரவா தோசை இன்னமும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் 2 கீத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா இடித்து சேர்த்துக்குங்க, நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி 1 துண்டு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2-2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு பதமெல்லாம் நீங்கள் உங்கள் ரவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கலை, 2 பத்தை தேங்காய் பத்தை, 3 துண்டு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிணத்தை எடுத்து நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாச்சும் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. அப்படியே நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டு சூப்பராக சுட சுட சாப்பிட்ணும் இந்த ரவா தோசையை. இது ஒட்டாதே வரும், நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா தோசைக்கு இந்த தேங்காய் சட்னி அருமையான சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எஸ்எம்எஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.